ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா உங்களுக்கு தியானம் பத்தின வீடியோஸ் பார்த்தேன் ஐயா. அதுல வந்து மூணு விதமான தியானம் பத்தி சொல்லியிருந்தீங்க. அந்த சர்வ ரூப தியானம், செல்வகுமார் நீங்க பேசுறது கேட்கல. நிர்விகல்ப தியானம், விகல்ப தியானம், அது ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம், கேக்குறீங்களா? இப்ப கேக்குது ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, கேக்குதுங்களா? கேக்குது, நீங்க பேசுற கேக்குது, சொல்லுங்க. சரி, அது இந்த தியானம் பத்தின வீடியோ பார்த்தேன். அதுல மூணு விதமான தியானம் சொல்லியிருந்தீங்க. சர்வ ரூப தியானம், நிர்விகல்ப தியானம், விகல்ப தியானம், மூணு சொல்லியிருந்தீங்க. அத பத்தி கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா ஐயா? அது ஃபுல் வீடியோ பார்த்தேன், கொஞ்சம் சரியா பிடிபட மாட்டேங்குது. ரெண்டாவது வந்து இந்த மூணு தவிர வேற எதுவும் சிறப்பான தியானங்கள் இருக்காயா நம்ம பிராக்டிஸ் பண்ற மாதிரி? அதை பத்தி எனக்கு தெரிஞ்சது அந்த மூணு தியானம் தான். நீங்க வேற எத்தனையோ தியானங்கள், தியானங்கள்லாம் ஏகப்பட்ட தியானங்கள் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச தியானங்கள் இந்த மூணு தான். அது நீங்க அந்த புக், அந்த நூல் தனியா போட்டிருக்கிறோம். அந்த நூலை நல்லா படிச்சுட்டு நீங்க பர்சனலா எனக்கு போன் பண்ணி கேளுங்க. ஏன்னா இது வந்து நம்ம வந்து தியானத்தை பத்திய வகுப்பு நடத்துறதுங்கிறது அது தனியா அது ஒரு வகுப்பு மாதிரி நடத்த வேண்டியிருக்கும். அதனால அது கஷ்டம். அது அதனால அது நம்ம பிறகு பார்க்கலாம். இப்போ நீங்க இது நூல்களை படிச்சுட்டு அது எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கோ அதை நீங்க எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்க போன்ல கேளு. சரிங்க. அந்த தியானம்ன்ற புக்கு போட்டிருக்கிற சொல்லியிருந்தீங்க ப்ரோக்ராம்ல, அது வாங்க சொல்லணும். அது கிடைக்குமா ஐயா அங்கே ஆன்லைன்ல கிடைக்குதுங்களா? எல்லாமே நமக்கு வந்து PDF ஃபைல் ஃப்ரீயாவே கிடைக்குது. நீங்க உங்க நம்பரை சொல்லி நீங்க ஜூம்னி ஆகிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க நம்பருக்கு அவங்க PDF ஃபைல் அனுப்பி வச்சிருவாங்க. நன்றிங்க ஐயா. திரு கேலக்சி நோட் 3 அகரவங்க பேச விரும்புறாங்க. உங்களை அட்மிட் பண்றேன், நீங்க பேசலாம். ஹலோ. ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன் ஐயா. ஐயா எனக்கு இந்த உங்களுடைய அன்புங்கிற ஒரு ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று படித்தேன் நான். சரி. அதில் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய இயல்பை வந்து நம்ம அப்படியே ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது எப்படியா மற்றவங்க இயல்பை நம்ம, இப்போ நம்ம இயல்புனால் நம்ம எப்படினாலும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம். மற்றவங்க வந்து நம்மளை கஷ்டப்படுத்தும் போதோ துன்பப்படுத்தும் போதோ அதை நம்ம எப்படி அவங்க இயல்பை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அதான் சரி உங்களுக்கு கேட்கலான்ட்டு கூப்பிட்டேன் ஐயா. அதாவது அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இயல்புல இருக்கிறாங்க. அவங்க அந்த இயல்புல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம குற்றம் சாட்டுறதுக்கு நம்ம தகுதி கிடையாது பார்த்தீங்களா? நம்ம எல்லாருமே வந்து நாம நம்ம இயல்பை எப்படி நம்ம ஏற்றுக்கிடுறோமோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்கு. அந்த இயல்புபடி அவங்க செயல்படுறாங்கிறத நம்ம மனப்பூர்வமா அங்கீகாரம் பண்ணா போதும். மனப்பூர்வமா அங்கீகாரம் பண்ணின பிறகு அவங்க இயல்புபடி செய்யறாங்க. அதுக்காக அந்த இது வந்து அவங்க சொல்றதுல நம்ம கேட்கணுங்கிற கட்டாயம் இல்லை. அவங்கள நம்ம அந்த இயல்பை மாத்தணும்னு சொல்லி நிர்பந்தம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க அப்படிதான் இருப்பாங்கன்னுட்டு ஏற்றுக்கிட்டு நாம என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதுக்காக ஒருத்தர் வந்து நமக்கு கஷ்டம் கொடுக்கறது தான் அவருடைய இயல்பா இருந்ததுன்னு சொன்னா அவருக்கு கொடுக்குற கஷ்டத்தை நம்ம ஏற்றுக்கிடணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக அவருடைய இயல்பு கூட எப்படி நடந்துகிட்டாருங்கிறத நம்ம மனப்பூர்வமா ஏற்றுக்கணும். ஏன்னா அவரு வந்து அவருடைய இயல்பு அப்படி இருக்கு, கஷ்டம் கொடுக்குற மாதிரி அவருடைய இயல்பு இருக்குன்னா அவர் அந்த இயல்பு கூட கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதை நம்ம என்ன பண்ண முடியும்? நாம வந்து அவட்ட இருந்து நம்ம தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை பண்ணிட வேண்டும். அப்ப நம்ம எதிர்த்து எதுனாலும் பண்ணலாமா ஐயா? நம்ம அவங்க இப்ப நமக்கு துன்பம் கொடுக்குறாங்கன்னா அவங்க மேல கோபப்படுறது இல்லைன்னா அவங்கள பண்ற அந்த மாதிரி நம்ம செயல ஏதாவது ஈடுபடலாமான்னு? நீங்க செயலை பொறுத்த அளவுல நீங்க உங்களை காப்பாத்திக்கிடணும் அல்லது நீங்க சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணணும்னு சொன்னா நீங்க எதிர்த்து ஏதாவது பண்ணத்தான் செய்ய வேண்டியிருக்கும். அவங்க இயல்பை நம்ம மாத்தணும்னு அவசியம் கிடையாது அப்படித்தானயா? ஆமா, அவங்க இயல்பு மாத்தணும்னு அவசியம் இல்ல. அவங்க இயல்புனால நம்ம பாதிப்பு இல்லாதது. சரி, இன்னொரு கேள்வி ஒண்ணுயா, இந்த நிகழ்காலத்துல வாழ்றது அப்படிங்கறத பத்தி உங்க வீடியோ ஒண்ணு பாத்திருந்தேன் நானு. அது நம்ம நிகழ்காலத்துல வாழணும்னு நம்ம நினைக்கிறதே வந்து எதிர்காலம் பற்றிய ஒரு இதுதான் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நம்ம நிகழ்காலத்துல வாழ்வதுன்னா இப்ப நம்ம கொண்டு பேசிட்டு இருக்கிற இந்த நிகழ்காலத்துல இப்ப நான் வாழ்றேனா இல்லையா அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த மாதிரி
அது எப்படி நிறைய ஆன்மீக புக்கலாம் நீ அதான் சில ஆன்மீக புக்குகள்ல நிகழ்காலத்துல இருக்கணும் பிரசன்ட்ல இருக்கணும்னு சொல்லி அது ஒரு ப்ராசஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பயிற்சிக்கு நீங்க பண்ணலாம். நம்ம எத்தனையோ பயிற்சிகள் இருக்கிற மாதிரி நிகழ்காலத்துல இருக்கிறதுங்கிறது ஒரு பயிற்சி தான். அது வந்து நம்ம ஒரு அட்டன்டிவா அவேர்னஸோட இருக்கிறது, ஒரு கான்சியஸ்னஸோட இருக்கிறது, இந்த கான்சியஸ்னஸ்லே கான்சியஸ்னஸா இருக்கிறதுங்கிற மாதிரி அதெல்லாம் ஒரு பயிற்சிக்காக வச்சுக்கலாம். மற்றபடி நம்ம அதை போயெல்லாம் போட்டு அது ஒரு லைஃப் டார்கெட்டா நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எத்தனையோ பயிற்சிகள் பண்றதுல அது ஒரு பயிற்சியா வச்சுக்கலாம். அது ஒரு மெயின் ரோல் கிடையாது. ஓ சரி சரி ஓகே ரொம்ப நன்றி.